ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். எனது முதல் ஆன்மீக பதிவான திருப்பாவைக்கு தாங்கள் அனைவரும் ஆதரவு தந்ததற்கு நன்றி. இந்த திருப்பாவை பதிவினை தொடர்ந்து இன்னும் ஆன்மீக பதிவினை தொடரலாம் என்று இருக்கிறேன். இந்த பதிவில் மாணிக்க வாசகர் எழுதிய திருவம்பாவைக்கு பாடலும் விளக்கமும் தரலாம் என்று இருக்கிறேன். எனது இந்த திருவம்பாவை பதிவிற்கும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் மாணிக்க வாசகர் சிறந்த சிவபக்தரான இரண்டாம் வரகுணன் காலத்தில் வாழ்ந்தவர். இவர் பாடிய பாடல்கள் திருவாசகம் என்று அழைக்கப்படுகின்றன. பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்டது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற வாசகத்தின் மூலம் அதன் சிறப்பை அறியலாம். மாணிக்க வாசக பெருந்தகை தனது திருவம்பாவை ஐந்தாம் பாடலில், மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோ ரெம்பாவாய் என்று விண்ணையும் பாதாளத்தையும் கடந்து இருக்கும் ஈசனை பற்றி அழகாக பாடுகிறார். இப்பாடலில் மாணிக்க வாசகர் திருமாலும் நான்முகனும் சிவபெருமானின் அடிமுடியை காண முயற்சித்து அது முடியாமற் போனதை இங்கு குறிப்பிடுகிறார். முன் பாடலைப் போலவே துயில் கொண்டிருக்கும் மற்றொரு பெண்ணின் வீட்டிற்கு சென்று அப்பெண் தங்களை எதிர்கொள்ளாது இன்னும் உறங்குவதைக் கண்டு அப்பெண்ணை ஏலக்குழலி என்று விளிக்கிறார்கள். ஏலக்குழலி என்றால் நறுமணம் கொண்ட திரவியம் பூசிய வாசமிக்க கருங்கொந்தலை உடையவளே என்று பொருள். ஒருமுறை திருமால் வராக உருவம் தாங்கி ஈசனின் அடியை காணும் பொருட்டு நிலத்தை அகழ்ந்து சென்றார். ஆனால் ஈசனின் திருவடியை காண இயலவில்லை. அதேபோல் பிரம்மனும் அன்னப்பறவை வடிவம் தாங்கி விண்ணுலகம் சென்று ஈசனின் முடியை காண முயன்றார். அவருக்கும் வெற்றி கிட்டவில்லை. ஆகவே திருமாலாலும் நான்முகனாலும் சிவபெருமானின் அடிமுடியை காண முடியாதபோது அந்த சோதிப்பிழம்பான திருவண்ணாமலையானை, அத்தகைய அரியவனும் பெரியவனுமான சிவபெருமானை நாம் எல்லோரும் அறியும் ஆற்றல் உடையோம் என்று பொய்யுரைகளை உண்மை போல் இனிக்க இனிக்க பாலும் தேனும் ஊறுமாறு வார்த்தைகளை பேசும் வாயினை உடைய ஏமாற்றுக்காரி வஞ்சகி, நீ எழுந்து வந்து நின் கதவை திறப்பாயாக என்று முதலில் ஏலக்குழலி என்று புகழ்ந்து பேசி முடிவில் வஞ்சகி என்று ஏச்சுரையோடு தோழிகள் அந்த பெண்ணை அழைக்கின்றனர். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் என்கின்றனர். பொக்கங்கள் என்றால் பொய்கள் என்று பொருள். படிரி என்றால் ஏமாற்றுக்காரி அல்லது வஞ்சகி என்று பொருள். இம்மண்ணில் வாழ்வோரும் விண்ணில் வாழும் தேவர்களும் மற்றும் ஏனைய லோகத்தில் வாழ்வோரும் மற்றையோரும் அறிய முடியாத தன்மை உடையவனது வடிவத்தையும் நம் போன்ற உயிர்களையும் ஆட்கொண்டருளி குற்றங்களை போக்கும் அந்த ஈசனின் அற்பண்புகளை புகழ்ந்து பாடி சிவனே சிவனே என்று ஓலமிட்டு அவனை தொழுகிறோம். நீ அதை கேட்டும் உன் தூக்கத்தினின்றும் அறியாமையிலிருந்தும் விழிப்பதாயும் இல்லை. இதுதான் உன்னுடைய இயல்பானால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று தங்களை நொந்து கொள்கின்றனர். எனவே உன் பொய்யுறக்கம் கலைத்து அந்த ஈசனின் அருளை பெற வருமாறு தோழியை அழைக்கின்றனர். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டொருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்று மாணிக்க வாசக பெருந்தகை கடவுளை பற்றி விழிப்பு நிலை இல்லாத மனிதருக்கு விழிப்பு நிலை உண்டாகுமாறு அழகாக பாடியுள்ளார். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பன் வி.ஏ. சுப்பிரமணியம். காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி
கடை திரவாய் ஞாலமே விண்ணே திரவே அறிவறியான் மாலரியா நான் முகனு காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திரவாய் ஞாலமே விண்ணே திரவே அறிவறியான் கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடி பரிசேலோ ரெம்பாவாய் கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடி